ஹாய் எவரிவன், நான் தருண். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நான் இதை பற்றி பேசுகிறேன், இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்த ஒரு காரணத்தினால சரி இந்த வீடியோ இந்த ஒரு டாப்பிக்கை பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு டாப்பிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாபிக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி. ஸோ அந்த டாபிக் பற்றி நானும் தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ பிக் பேங் தியரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் பிக் பேங் தியரி எப்படி நடந்துச்சு அண்ட் எதுக்கு நடந்துச்சுன்னு இதுக்கு வரைக்கும் தெரியல. எஸ், பிக் பேங் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிளாஸ்ட். ஸோ பெரிய அழிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதுவரைக்கும் எல்லா விஷயத்துலையும் சொல்லியிருக்கேன், ஒரு உலகம் அப்படின்னு சொல்கிறப்போ உலகத்தில் உலகமே அழிவு இருக்குது, இல்லை உலகத்துக்கு வெளியே இருக்கிற இந்த பிளானட்ஸ் அவுட்டு, இந்த பிளானட்ஸ்னு சொன்னவனே சன்னு ஸ்டாரு மூணு இதெல்லாமே வரல. ஸோ இது எல்லாத்துக்கும் அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்மளோட ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்கே ஒரு அழிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பெரிய அழிவு தான் தி பிளாஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸோட பிளாஸ்ட் தான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பிக் பேங் தியரி என்ன ஆச்சுன்னா, நான் தேடி போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு, நாசாவே அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க பிக் பேங் தியரி பிக் பேங் தியரினா என்ன, பிக் பேங் தியரி எப்படி நடந்துச்சு அண்ட் பிக் பேங் தியரி எதுக்கு நடந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. நாங்கள் பிக் பேங் தியரினா என்னன்னு சொல்ல முடியும், பிக் பேங் தியரி நடந்த அப்புறமா என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லணும். பட் பிக் பேங் தியரியை எப்படி நடந்துச்சு அப்படின்றத இன்னைய வரைக்கும் நாங்கள் தேடிருக்கோம். கூட சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை நான் தேட போகிறேன், நீங்கள் போய் தேட போனீங்கன்னா நன் ஆஃப் த டைம் வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பிகாஸ் நாசாவே அஃபிஷியலாக சொல்லிட்ட அப்புறம் நம்ம எதுக்கு சும்மா அதில் தலைக்கெடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ பிக் பேங் தியரி அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய மிராக்கல்னு சொன்னால், ஸோ மிராக்கல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம உலகத்திலேயே ரெண்டு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஒன்று கடவுள் நம்பிக்கை எடுத்துட்டு கடவுள் தான் இதை செஞ்சார், கடவுள் தான் கடவுளால் எது வேணால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சயின்ஸை டிஸ்ப்ரூவ் பண்ணுற ஜனங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸில் தான் எல்லாமே நடந்துச்சு, நாங்கள் சயின்ஸில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறோம், இவங்க சொல்கிறது எல்லாமே டிஸ்ப்ரூவாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சயின்ஸை நம்புகிற ஜனங்களும். ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் செட் ஆஃப் த பீப்பிள்ஸ் இருக்காங்க. அண்ட் நான் எனக்கு தெரிஞ்சபடி ரிலீஜன்ன்ற ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறப்போ நான் ரிலீஜன் பற்றி ஒரு வீடியோ பண்ணேன் இஸ்லாமில். ஸோ இஸ்லாமில் நான் கிளான்ஸ் பண்ணது என்னப்போ தெரிஞ்சிச்சுன்னா, இந்த யூனிவர்ஸோட அழிவு எப்பாச்சு, அழிவு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மறக்காமல் கமெண்ட்ல எழுதி பண்ணுங்க. அண்ட் அதை நான் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா. ஸோ பிக் பேங் தியரி அப்படின்னு நடந்த அப்புறமா பிக் பேங் தியரி நடந்து 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1500 கோடி ஆச்சுன்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ 1500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக உலகம் சொல்கிறேன் யூனிவர்ஸ் ஒட்டுமொத்த யூனிவர்ஸே அழிஞ்சிடுச்சு. ஸோ யூனிவர்ஸ் அழிஞ்ச அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிறதுக்காக 13.8 பில்லியன்ஸ் அப்போ பில்லியன் இயர்ஸ் அப்போ என்னாச்சுன்னா ஒரு உருவம் ஆயிருக்கு. ஸோ அந்த உருவாற்றல் என்ன நடந்ததுன்னா ஃபுல்லாக ஒரு ஹெவியாக இருந்திருக்கு. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹெவி டெம்பரேச்சராக இருந்திருக்கு. ஸோ அந்த ஹெவி டெம்பரேச்சரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எண்ணெய் சட்டியில் எடுத்துக்கோமே. ஸோ எண்ணெய் சட்டியில் இது 4-5 சிப்ஸ் போட்ட மாதிரி எப்படி இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் சட்டி சிப்ஸில் அந்த சிப்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸும் இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் சட்டி அதாவது சூடாக இருக்கிற இந்த ஒரு ஸ்பேஸை கூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த கூல் பண்ண டைம் எடுத்துக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர் சொல்லுது 5.5 பில்லியன் செல்சியஸ் இருந்த அந்த அளவுக்கு டிகிரியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு ஸ்பேஸ் அவ்வளோ ஹீட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100,000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் பல வருஷம் கூட சொல்ல, 100 கூட சொல்ல, 1000 வருஷம் கூட சொல்ல, ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா தான் கிட்டத்தட்ட 3000 கெல்வினுக்கே மாறி வந்துச்சு. அதுவும் இந்த ஒரு ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த ஒரு காரணத்தில் நம்ம அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்து அந்த காலகட்டத்தில் என்னன்னா அந்த மேட்ரோ ஆன்டி மேட்ரோன் சேர்ந்துச்சு. இந்த ஜேடியும் பவானியும், இப்போ எதுக்கு ஜேடி பவானிக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் அது கூட சேர்ந்த சேதுபதி, விஜய் சேதுபதி. ஸோ இந்த ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். ஸோ அந்த ரெண்டு பேரும் கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் அவுட் ஆஃப் டாபிக் போகிறேன், நிறைய போவேன். ஸோ ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஸோ அவுட் ஆஃப் டாபிக் பேசுகிறப்போ நான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஆன்டி மேட்டர். ஸோ ஆன்டி மேட்டரும் மேட்டரும் ரெண்டுமே கிளாஷ் ஆகிறப்போ என்னாச்சுன்னா ஆன்டி மேட்டர் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆன்டி மேட்டர் உருவாகினால மேட்டரோட அந்த குவான்டிட்டி இருக்கும் சொன்னால், ஸோ அது கம்மியாயிடுச்சு. ஸோ ஆன்டி மேட்டர் உருவானதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்டி மேட்டரால் தான் நீங்கள் நான் நம்ம எல்லாரும் இன்னி வரைக்கும் இருக்கோம். ஸோ ஆன்டி மேட்டர் ஒரு விஷயத்தால் தான் மனுஷங்க அப்படின்னு உருவாச்சு. ஸோ அந்த ஆன்டி மேட்டர் உருவான அந்த ஒரு காரணத்தால் இன்னொரு விஷயம் என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஹைட்ரோஜன் அப்படின்ற ஒரு முதல் எலிமெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் இன்னி வரைக்கும் நம்ம குடிக்கிற தண்ணியில் கூட இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெண்டு மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் உருவாச்சு. ஸோ அதுவும் தாண்டி இன்னும் சேஞ்சஸ் எல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் அப்படின்றது நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு உருவாக்க எதுவுமே இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ அந்த ஒரு டைமில் என்னாச்சுன்னா லைட் அப்படின்றது இல்லாமல். ஸோ அந்த லைட் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரோட்டான்ஸ் அல்ல எலக்ட்ரான்ஸ் அந்த ஃப்ரீயான இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து அது எது கூட சேர்ந்துனா நியூக்ளியை கூட சேர்ந்து. ஸோ இந்த ஒரு டாபிக் ரொம்ப தலையெனக்கே பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஸோ இந்த ஃப்ரீயான எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த நியூக்ளியை கூட சேர்ந்து நியூட்ரானை கிரியேட் பண்ணிச்சு. அந்த நியூட்ரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற இந்த ஒரு பாஸாக அந்த லைட்ன்றதும் ஒன்று பாஸ்
பாசாவும் இருந்துச்சுல அந்த ஸ்பேஸ்ல. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ்ல போய் லைட் பாஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 lakh km per ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட் ஸ்பீடு, அந்த லைட் இப்போ பாஸ் ஆகிற ஸ்பீடு, ஸோ அந்த ஒரு ஸ்பீடை இதுவும் கேல்குலேட் பண்ணிச்சு. இது எப்படி நம்ம ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு, ஆல்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதை நாங்கள் கண்டுபிடிக்கல, இது பை த ஆக்சிடென்டா நடந்துச்சு. ஸோ அந்த பை த ஆக்சிடென்டால தான் லைட் எப்படி பாஸ் ஆச்சு அப்படின்றது எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு அந்த தியரி ப்ரூவ் பண்ண அப்புறமா நாங்கள் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண போனோம். பட் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது மறுபடியும் வர மாட்டேன், இது ஏதோ ஒரு ஆக்சிடென்டால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டும் கிட்டத்தட்ட 20 வருஷம் முயற்சிக்கு அப்புறம் தான் அந்த ஒரு லைட்டான ஸ்பீட் வந்திருக்குல்ல, ஸோ அந்த ஒரு உருவாற்றல் அப்படின்றது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நினச்சி பாருங்க, அவங்க ஒருவேளை 20 வருஷமாகவும் கண்டுபிடிக்காம அந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காம இருந்திருந்தால், ஒருவேளை இந்த உலகத்தில் அந்த ஒரு ஸ்பேஸில் எப்படி அந்த லைட் அப்படின்றது ஒன்று பாஸ் ஆச்சு அப்படின்றது இனி வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் கூட இருந்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள சேஞ்ச் ஆச்சு. ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோஜன் எலிமெண்ட் ஆச்சு. அதையும் தாண்டி இன்னொரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸில் முதல்ல ஒரு ஸ்டார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதாவது உலகம் உருவாகி 13.8 billion ஆச்சு. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதை தாண்டி தான் ஒரு ஸ்டார் அப்படின்றது உருவாற்றலே ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பேரழிவு இருக்கிறப்ப இதுவும் ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு பேரழிவால் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னி வரைக்கும் பிக்பேங் தியரி அப்படின்றது எப்படி ஆச்சு, எதுக்கு ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல. முடிஞ்சால் அவங்க கண்டுபிடிச்சி சொன்னால் நான் அதுவே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க போகுது, ஏன்னா என்றைக்கே புரியாமச்சு உங்களுக்கு புரியுமா தெரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், இதை இன்னும் நான் எலபரேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனாக சொல்லி சொல்கிறேன். அண்ட் ஐயோ, இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த லைட் ஸ்பீடு, அந்த லைட் ஆஃப் த ஸ்பீடு இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஸ்பீடை வச்சு இந்த 13.8 billion அப்படின்னு எப்படி கணிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆனதால அந்த லைட் ஸ்பீடு போச்சுல, அந்த ஸ்பீடு எப்படி இதுக்குள்ளே பாஸ் ஆச்சு, எவ்வளோ டைமில் அந்த பாஸ் ஆச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சி தான் இந்த 13.8 billion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே குட்டிசாக இருக்க போது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த ஒரு டாபிக் எனக்கே புரியாமல் இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு இது இந்த டாபிக் ரொம்ப புரிஞ்சிச்சு, நீ இன்னும் கொஞ்சம் எல்லா எக்ஸ்பென்ஷனாக சொல்லு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் எக்ஸ்பென்ஷனாக முடிஞ்ச அளவுக்கு. இன்னும் ரிலீஜன் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பற்றியும் நான் அந்த ஒரு ஸ்பேஸ் பத்தி என்ன ஒரு இந்த பிக்பேங் தியரி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரிலிஜன் படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அதையும் நான் கிளியரா சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் வேணும்னு நினைச்சுங்க, அதையும் மறக்காம கமெண்ட்ல பாருங்க. அண்ட் இந்த பிக்பேங் தியரி அப்படின்றது இன்னும் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, அதையும் மறக்காம கமெண்ட்ல பாருங்க. அது கொஞ்சம் கான்வர்சேஷன் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போவோம், ஏன்னா எனக்கே கொஞ்சம் தலைப்பிச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு இந்த கமெண்ட் இந்த வீடியோ பாக்குற யாரோ ஒருத்தருக்காவது இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல பாருங்க. அண்ட் ரிலிஜன் பத்திலையும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு, நான் சொல்லியிருந்தால இஸ்லாமோட குரான்லயே எழுதிருக்குன்னு, ஸோ அந்த குரான்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தா அதையும் கமெண்ட்ல பாருங்க. எல்லாமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க சொல்லியிருக்கேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், ஏன்னா சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணி இந்த ஒரு டாப்பிக்கை பேசலாம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக் உங்களோட மீட் பண்ண வரைக்கும் அட்ஜென்ஸ் நீங்கள் அப்புறம் தொடர்ந்து அவையா பாய்ச்சஸ்.